வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு கள்ளக்குறிச்சி பொண்ணு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சண்டே எடுத்த வ்ளாக். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சண்டேனாலே எல்லா வீட்லேயும் நான்வெஜ் தான். நம்ம வீட்டில் வந்து மட்டன். கள்ளக்குறிச்சியில் 1 kg மட்டன் 800 வந்து விற்கிது. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு வந்து சொல்லுங்கள். சண்டே பாப்புக்குட்டிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறது வந்து வழக்கம். ஸோ அதுக்கு தான் அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சிட்ருக்காங்க. இப்போ சம்மருன்றதுனால மற்ற டைம்லலாம் 1 நாளைக்கு 2 டைம் குளிக்க வைப்பாங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு வாட்டி, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு வாட்டி. சண்டே மாத்திரம் 1 டைம் மட்டும் குளிக்க வைப்பாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் எப்போவுமே தலையில் கை வச்சா கழுத்தை வந்து வெட்டுற மாதிரி இருக்குமா, அது ஏன் தெரியல. ஸோ ரொம்ப அழுகாச்சு, அதனால் வந்து விளையாட்டி காட்டிகிட்டு இருந்தாங்க. தலையில் எண்ணெய் வச்சதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னா, அடுத்து தலை குளிக்க வைக்க போகிறோம், அதுக்கு இன்னும் எவ்வளோ கற்றுக்குவோம். வீடு 2 ஆக போகுது, அந்த அளவுக்கு கற்றுவான். சைட் பை சைடு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புக்குட்டியோட வாக்கரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே ஆச்சுன்னா வந்துட்டு பாப்புக்குட்டி யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம். அது மாதிரி தான் வாக்கரையும் வந்து சிஸ்டர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி எலக்ட்ரிஷியன் பார்ட்டை மட்டும் எடுத்து கழட்டி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நான் போயிட்டு வெயிலில் வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். சூப்பர் ஸ்டார் மூவி நடித்ததுலேயே 1 of the best மூவி அப்படின்னா இந்த முத்து படம் தான். எத்தனை வாட்டி வந்து டிவியில் போட்டாலும் பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல சூப்பராகவும் வந்து நடிச்சிருப்பார். இந்த படம்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா குளித்து முடிச்சாச்சு பாப்புக்குட்டி. குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு உச்சியில் கொஞ்சமாக வந்து பவுடர் வைக்கணுமா, அப்போ தான் வந்து நீர் கோக்காமல் இருக்கும்னு சொன்னாங்க அம்மா. குழந்தைங்க தூங்காமல் சும்மா 9-9 அழுதுட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஹாட் வாட்டரில் குளிக்க வச்சு நல்ல வயிறார ஃபீட் பண்ணோன்னா 4 to 5 hours டீப் ஸ்லீப் தூங்குவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்புக்குட்டி தூங்குற சைட் கேப்பில் வந்து அம்மா இட்லிக்கு மாவரைச்சாங்க. அதிலிருந்து கொஞ்சமாக உளுந்தெடுத்து சிஸ்டர் உளுத்தங்கஞ்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க. உளுத்தங்கஞ்சியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் முதுகு வலி, கால் வலி, அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணப்போலாம் இந்த உளுத்தங்கஞ்சி கொடுப்பாங்க. பிரசவ டைமில் இந்த உளுத்தங்கஞ்சி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ வந்து ஒரு போன் ஸ்ட்ரென்த்து. உளுத்தங்கஞ்சியில் வெல்லம் போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பத்தாததுக்கு தேங்காய் துருவல், ஏலக்காய் வாசனையோடு கமகமன்னு சூப் பரா ஒரு உளுத்தங்க செஞ்சு கொடுத்தாங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் கிராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் அத்தையும் வந்து இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்பில் வந்து வாங்க போகிறோம். ரேட் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன்.
விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே எதுவுமே வாங்கலை, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விடு, மசாலா ஐட்டம்ஸ், இது மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுவே கிட்டத்தட்ட 4000 வந்துருச்சு. இன்னும் அரிசி, ஆயில் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எப்போவுமே வந்துட்டு அரிசி மண்டியில் தான் அரிசி எடுப்போம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மில்லில் போயிட்டு செக்கில் ஆட்டின ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பட்ஜெட் இல்லாமலே 4000 ஆகிடுச்சு. ஓகே, பில் கவுண்டருக்கு வந்துட்டு பில் போடுற டைமில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம் பெட்டியை பார்த்தோன்னே சும்மா இருப்போமா, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தோம். இந்த பால் ஐஸ்கிரீம் என்னோடய சைல்டுஹுட் ஃபேவரட், ஸோ அது ஒன்று எடுத்து வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் கடையில் இருந்த குட்டி பாப்பாவுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட சொல்லிடணும், நான் வந்து ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், இனிமேல் உனக்கு தெரியாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கி கொடுத்தோம். ஐஸ்கிரீமா என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் கூட கனெக்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.